வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருடி. 11/4/2022 திங்கட்கிழமை. இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சுவாமிஜி ஆசை சீரமைத்தல் என்ற அகத்தாய்வில் நமக்கு விளக்கங்களையும் அதற்கான முழுமையான பயிற்சியையும் சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சுவாமி சொல்லும்போது இந்த ஆசைக்கு 8 பேர் இந்த உலகத்தில் உள்ள மகான்கள்லாம் வைத்து கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. அந்த 8 வார்த்தைகள் என்னென்னா, விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேண்டுதல், வேட்பு, காமம், காமியம் என்று. சுவாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடலை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போங்க. இச்செயலும் மூலமென்னும் எண்ணத்தாலாம், எச்செயலும் மூலமென்னும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க. ஆசை சீரமைத்தில் சாமிஜி நமக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன் பொருளாசை என்ற 3 ஆசைகள் நமக்கு விளக்கங்களோடு நமக்கு பயிற்சியை சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு ஆசை சேருது, அதுதான் புகழாசை என்பது. சாமி சொல்லுவாங்க இந்த வரிகள் என்ன சொல்லுது, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. ஒரு உதாரணம், ஒரு தலையணை நமக்கு தூங்கும்போது தேவை. தூங்கி முடிச்சுட்டு நாம் எந்திரிக்கும்போது அந்த தலையணையை தலையிலே கட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். நீரில் நம்ம குளிக்கிறோம், ஒரு கேணிலேயோ ஆற்றுலையோ, அதில் மூழ்காமல் நம்ம பார்த்துக்கணும். நெருப்பு நமக்கு வாழ்க்கைக்கு தேவை தான், அது நம்மளை சுட்டு விடாமல் பார்த்துக்கணும்பாங்க சாமிஜி. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, வாழும் காலம் வரையிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய இல்லமாகட்டும், பொன் பொருளாகட்டும், நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய, நமக்கு ஒத்து உதவி வாழக்கூடிய, நாம் ஒத்து உதவி வாழக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்கள எல்லாரோடும் நாம் அன்பும் கருணையுமாக இருக்கணும். நம்ம தேவைக்கு நம்ம மண்ணை பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு நமக்கு வேணும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதனுடைய எண்ணிக்கை அளவு மீற 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 மீற, அது பொன் பொருளாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு அது வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கும். அதான் சாமிஜி சொல்கிறாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. பொதுவாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஒரு அமிர்த தாலி, அந்த அமிர்த தாலியில் ஏணி இருக்குது, அதில் ஏறி உள்ளே இறங்கி அந்த அமிர்தத்தை சுவைத்து கொண்டு அதிலேயே மாண்டு போனவங்க எண்ணற்ற மகான்கள். அதிலிருந்து வெளியே வந்து இந்த உலக மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிற எண்ணத்தோடு முழுமையாக தொண்டு செய்த மகான்கள் தான் இன்றைக்கும் புகழுடம்போடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க சாமிஜி, ஒரு வண்டு ஒரு மலரில் இருக்க தேனை சுவைக்க போகுது. அந்த தேனை சுவைத்துட்டு அங்கேயே மயங்கி அந்த வண்டு அதிலே தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மலர் மலர்ந்து இருக்கக்கூடிய மலரில் அந்த தேன் வாசத்துக்கு போய் உட்காருது. அது மலர் மூடிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உள்ளேயே அது இறந்துடும். அதே போல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லுவாங்க, இறைவன் 2 முறை சிரிக்கிறான். ஒரு பெரிய பங்களாவை காட்டி ஒரு அன்பர், இது என்னுடைய பங்களா என்கும்போது இறைவன் சிரிக்கிறானா. அதே போல் ஒரு மருத்துவர், நான் உங்களை காப்பாற்றிடுறேன் என்று சொல்லி சொல்லும்போது இறைவன் சிரிக்கிறான் என்று சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி புத்தர் ஆசையே கூடாது என்று சொல்லி சொன்னாங்களேன்னு சொல்லி சாமிஜிக்கிட்ட கேட்கும்போது சாமிஜி என்ன சொல்லுவாங்க, முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசையை தான் புத்தர் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க என்று சொல்லுவாங்க.
அதே போல் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் கேட்குறான், மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எதுன்னு சொல்லி. அப்போ இந்த முரணான ஆசை தான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுது என்று. அப்போ நம்ம இந்த வரிகளை மனதில் நிறுத்தி வாழணுங்க. உறவிடே கண்ட உண்மை நிலை தெளிவு திறவு. மண் பெண் பொருள் நமக்கு தேவைதான். அதனால் அதிலே புகுந்து அழுந்தி வண்டு மாதிரி நாம் மாறிடக்கூடாது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வா